Hello friends, welcome to Ismati Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். ரொம்ப நாளாவே நிறைய பேர் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லாதனால தான் என்னால் பண்ண முடியல, இன்னைக்கு கிடச்சிச்சு. ஸோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளைனாக இருக்கிற சைடு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பிளைனாக இல்லை ஏதாவது எழுத்து இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நான் வந்து பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நல்லா தெரியும் நமக்கு. இது கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க்கர் வச்சு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் மார்க்கர் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்ச இடத்துல ஃபுல்லாக மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் எடுத்துக்கிறேன். நான் வந்து சின்ன நைஃப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பெரிய கட்டர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, ஈஸியாக கட் ஆகிக்கிறோம். ஆனால் வந்து நம்ம ஒரு கட்லேயே நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இது கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துடலாம். பாருங்கள், அந்த நான் வரைஞ்சேன்ல அதில் வந்து அவுட்லைனை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பில் வரணும், அதனால தான் நான் கொஞ்சம் மெல்ல மெல்ல பார்த்து பார்த்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஷேப்லேயே நமக்கு கரெக்டாக கார்ட்போர்டு வந்து நமக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், செகண்டாக நான் கட் பண்ணோடனே அந்த கார்ட்போர்டெல்லாம் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து திரும்ப அந்த அவுட்லைனில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அதே மாதிரி இன்னொரு ஒரு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருது. ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் செகண்ட் கட் பண்ணோடனே வெளியே எடுத்துக்கிறலாம். இப்போது இப்போ பாருங்கள், ஈஸியாக எடுத்துட்டேன். ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ண கார்ட்போர்டு கூட பார்க்க அழகாக இருக்குது. இதை வச்சு கூட நம்ம கிராஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை வச்சு கிராஃப்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக கிராஃப்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக பிசுறு பிசுறாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சோம்ல கார்ட்போர்ட் லீஃப் ஷேப்பில், அதில் வந்து நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்குவோம். எப்பயுமே பெயிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு காஞ்சக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஓரத்தில் நான் மார்க்கர்லாம் வந்து கொஞ்சம் மறைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அந்த சைட்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சுட்டேன். இதை இப்போ நம்ம வந்து காய வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி, அதாவது பெரிய வாட்டர் கேன்லாம் இருக்கும்ல அது, அதில் உள்ள மூடியை வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த வாட்டர் கேன் மூடிக்கும் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். அந்த வாட்டர் கேன் மூடி வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கனால பெயிண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பேப்பர் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி. உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா, இந்த டேப் இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான ஒயிட் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி மூடியில் வந்து ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த அதனுடைய ஷைன் வலுவலுன்னு இருக்கிறனால நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணுறேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இதை காய வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் காய வச்சுருத்தோம்ல கார்ட்போர்டு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக அந்த லீஃபோட ஓரத்தில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட ஒயிட் ஸ்டோன் இல்லை அப்படின்னா வந்து நான் நீங்கள் ஒட்டுக்கலாம், வேணாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஒட்டுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த ஸ்டோனை ஒட்டிக்க போகிறேன். நார்மலான ஸ்டோன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டணும், இல்லை ஸ்டிக்கர் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம், ஏன்னா அதில் வந்து கம் இருக்கும். ஸோ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன் ஊட்ட தேவையில்லை, இந்த மாதிரி டைரெக்டாக ஒட்டிக்கிடலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஸ்டோன்ஸையும் ஒட்டணும்னு பார்க்க ரொம்பவே ஒரு ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள், கார்ட்போர்ட் மாதிரியே தெரியல.
நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்டர் கேன் மூடி நம்ம பெயிண்ட் பண்ணி காய வச்சோம்ல அதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மூடியையும் கார்ட்போர்டையும் ஒட்ட போகிறேன். எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி கீழே வந்து மூடி இருக்கிற மாதிரி சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்க போகிறேன். இப்போது இந்த மூடியில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் கீழ் பக்கம் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அந்த சைடு வந்து நான் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டல பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது நல்லா ஒட்டிட்டேன். இப்போ நேராக காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கிறலாம். ஆனால் நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்இடி லைட் இருக்கும்ல, கேண்டில் லைட், அதை வந்து இந்த மாதிரி மூடியில் வச்சுட்டு இந்த மாதிரி செல்ஃபில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வாலில் மாட்டணும் அப்படின்னா பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறலாம். இப்போது கேண்டில் லைட் ஆன் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். இது செல்ஃபில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது வந்து பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு நான் உங்களுக்கு வாலில் வந்து ஒட்டி காட்டுறேன். எப்போயுமே டபுள் சைட் டேப் போட்டும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டினோம்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன். இப்போது இதை வாலில் கூட நான் ஒட்டிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி கேண்டில் லைட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் கேண்டில் லைட் இல்லாமல் சும்மா கூட வாலில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.